வணக்கம் நண்பா, தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். மத்திய அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதிய குழு இப்போதைக்கு இல்லை. முழு விபரம் உள்ளே. மத்திய அரசு ஊழியர்களுக்கு புதிய ஊதிய விகிதத்தை பரிந்துரை செய்யும் 8வது ஊதிய குழு எப்போது அமைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு வலுத்து வருகிறது. இந்நிலையில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம், அலவன்ஸ் மற்றும் ஓய்வூதியத்தில் திருத்தம் செய்ய 8வது ஊதிய குழுவை கொண்டு வருவது குறித்து அரசு எவ்வித பரிசீலனையும் செய்யவில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் கமிஷனுக்கு பதிலாக பதவி உயர்வு விதிகளை மாற்றப்பட உள்ளதாகவும் விரைவில் இது குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 7வது ஊதிய குழுவிற்கு பிறகு தங்களுக்கு குறைவான சம்பளமே கிடைக்கப் பெறுவதாக மத்திய அரசு ஊழியர்கள் தெரிவித்து வருகின்றனர். அதனால் மத்திய அரசு ஊழியர்கள் 8வது ஊதிய குழுவிற்காக காத்திருக்கின்றனர். இந்நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் 8வது ஊதிய குழு குறித்து சில அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அதன்படி 8வது ஊதிய குழுவை கொண்டு வருவதற்கு அரசு மறுப்பு தெரிவித்துவிட்டது. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம், அலவன்ஸ் மற்றும் ஓய்வூதியத்தில் திருத்தம் செய்ய 8வது மத்திய ஊதிய குழுவை கொண்டு வருவது குறித்து அரசு எவ்வித பரிசீலனையும் செய்யவில்லை. இந்நிலையில் அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் பதவி உயர்வு குறித்து மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் அவர்கள் கூறுகையில், ஊதிய மேட்ரிக்ஸ் அவ்வப்போது மாற்றங்கள் இருக்க வேண்டும் என்றும் இதற்கு அடுத்த ஊதியம் தேவையில்லை என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அத்தகைய சூழ்நிலையில் ஊழியர்களின் தேவைக்கு ஏற்ப தீர்மானிக்கப்பட வேண்டிய அக்ராய்டு ஃபார்முலாக்களின் அடிப்படையில் அதை மதிப்பாய்வு செய்து திருத்தலாம். அதாவது பதவி உயர்வு விதிகளை அரசு மாற்றலாம் என்று கூறியுள்ளார். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.